வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். இன்றைக்கி நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளுடைய யூடியூப் சேனலில் 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த காணொலியை பார்த்துட்டு எல்லாருமே வந்து கேட்டிருந்தாங்க, 850 ரூபா இப்போ ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து வீடு கட்டுறது எப்படி, நான் பண்ணித்தரேன் அப்படின்னு ஒரு வீடியோ. கனவு வீட்டை காட்டணும்னு நினைக்கிற நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணாங்க. இப்போ கூட ஒரு கஸ்டமர் காண்டாக்ட் பண்ணி என்னோடய வீடு கட்டி கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு. அவருக்கும் நம்ம 2D டிராயிங் போட்டு அவர் வீட்டில் சொல்லி நமக்கு ஒர்க் வரப்போகுது. எல்லாருக்கும் நன்றி, நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க. நம்மளுடைய கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த 850 ரூபா ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் கட்டித்தரேன்னு சொல்கிறீங்களே, இந்த ஒர்க்கை பற்றி எனக்கு டீட்டெயிலாக சொல்லுங்கள், இதில் என்னென்ன ஒர்க் நீங்கள் பண்ணி தருவீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த காணொலி. இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க லேபர் கான்ட்ராக்ட் ஒர்க். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம கனவு வீட்டை கட்டுற கஸ்டமர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 50% 100%ல 50-50 நம்ம பிரிச்சுக்கலாம். 50% பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது ஒரு பில்டர்கிட்ட கொடுத்து கட்டுவாங்க. மிச்ச 50% பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் வாங்கி கொடுத்து ஆட்களை டெய்லி வேஜஸ், அதாவது தினக்கூலிக்கு கொடுத்து வீட்டை வந்து கட்டி நம்ம அவங்களே பார்த்து கட்டுவாங்க. இன்ஜினியர்ஸ் கிட்ட போகிற கஸ்டமர்ஸ் வந்து நம்ம இந்த ஒர்க்கில் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறதில்லை. அவங்களாம் வந்து மெட்டீரியல் வாங்கி கொடுத்து தினக்கூலிக்கு ஆட்களை கொடுத்து வந்து நம்ம பண்ணுறாங்க பாருங்க. அவங்கள வந்து நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒர்க்கு. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, நானே ஒரு கஸ்டமர் வந்து சொன்னார் இந்த மாதிரி. அவர் வந்து ஆட்களை கொண்டு கட்டினவர் தான். அவர் வந்து சொன்னார், இன்ஜினியர் சொன்ன கொட்டேஷனை விட எனக்கு பணமும் அதிகமாக செலவாச்சு, நேரமும் அதிகமாக ஆச்சு. அது எப்படின்னா, இப்போ 2 நாளைக்கு இங்கே வேலை செஞ்சால் 3வது நாள் வந்து வேறு இடத்துக்கு போய் வேலை செய்கிறாங்க. எனக்கு ஒரு 2-3 நாள் லீவு எடுத்துகிட்டு அப்புறமா வராங்க. அந்த மாதிரி ஆனதுனால எனக்கு ரொம்ப மன கஷ்டமாயிருச்சு அப்படின்னு சொன்னார். ஸோ அவருக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான குவாலிட்டிக்கு வீடு கட்டி தரணும், அந்த மாதிரி கஸ்டமருக்கும் நம்ம ஒரு சப்போர்ட் பண்ணுன்றதுக்காக தான் இந்த ஒர்க்கு. அது மட்டும் இல்லை, ஃபஸ்ட் டைம் வீடு கட்டுறவங்க வந்து மெட்டீரியல் வாங்கி கொடுத்துடலாம், பட் அவங்க ஒர்க் கரெக்டாக செய்கிறாங்களா, அந்த குவாலிட்டி ஆஃப் ஒர்க்கு வந்து அவங்களுக்கு மெயின்டைன் பண்ண தெரியாது. கண்டிப்பாக இது நம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் மட்டும்தான் அது பார்த்தா தெரியும். ஒரு பிரிக் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அது கரெக்டாக இருக்கா, அது ஃபினிஷிங்காக இருக்கான்றது ஒரு சைட் இன்ஜினியருக்கு இல்லை சைட் சூப்பர்வைசருக்கு தான் தெரியும். ஒரு பிளாஸ்டிங் ஒர்க் பண்ணுறாங்களா, அது ஃபினிஷிங்காக இருக்கா, இது வந்து கரெக்டாக இருக்குமா. இப்போ சீலிங் பூசுகிறாங்கன்னா ஒரு 2 நாள் கழிச்சே கீழே விழுந்துடும், நம்ம சிமெண்ட் ரேஷியோவில் எதனா தப்பு பண்ணலாம், அப்படிலாம் இருக்குது. நிறைய இதில் இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் தெர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ். நீங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணால் கூட அது ஃப்யூச்சரே பாதிக்கும். ஃப்யூச்சரை எப்படினா, ஒரு சின்ன ஒர்க் வரும், அது ரீஒர்க் பண்ணி எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஒரு வீடு கட்டும் போது அதை பெஸ்ட்டு குவாலிட்டியில் நல்ல மாதிரி கட்டிடணும். அதுக்காக தான் நம்ம இந்த சேனலை ஆரம்பித்ததே, அதுக்காக தான் எல்லா கஸ்டமருக்கும் பெஸ்ட்டு குவாலிட்டியான வீடு வந்து கட்டணும். நான் எங்கிட்ட தராங்களோ இல்லையோ அது வந்து செகண்டரி, அவங்க கட்டும்பொழுதும் அவங்களுக்கு ஒரு நாலேஜ் வரணும், அதுக்காக தான். சரி, நம்ம இந்த காணொலிக்குள்ளே போகலாம். 850 ரூபா இப்போ ஸ்கொயர் ஃபீட்டில் என்னென்ன ஒர்க் வரணும் உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது பாருங்கள். இந்த 7 ஒர்க் கம்ப்ளீட்டாக வந்துடும், பிரிக் ஒர்க் கம்ப்ளீட்டாக வந்துடும். பிரிக் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேஸ்மெண்ட் லெவல்லேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வீட்டோட ரூப் கைப்பிடிச்சு ஒரு முதல் கொண்டு நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஒர்க்னால் கம்பி வேலை, பேஸ்மெண்ட்டோட ஃபவுண்டேஷன்லேருந்து பெல்ட்டு, அதுக்கப்புறம் ஸ்லாப், லிண்டல் லெவல், ரூப் காங்கிரீட் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பிக் ஒர்க்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிங் ஒர்க், பூசு வேலை கம்ப்ளீட்டாக நம்ம பெஸ்ட்டு குவாலிட்டியில் பண்ணி கொடுத்துடலாம். எலக்ட்ரிக் ஒர்க் வந்து வயரிங், ஸ்விட்சஸ் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துடலாம் இந்த ஒர்க்கில். நெக்ஸ்ட்டு ப்ளம்பிங் ஒர்க் வந்து ரொம்ப ஒரு தலை சுத்தலாக இருக்கும் பண்ணும்போது, கரெக்டாக பண்ணணும், பிளான் படி பண்ணணும். பிகாஸ் இது வந்து விளையாட்டு இல்லை, வாட்டர் லீக்கேஜ் வந்து எதுவுமே ஆகக்கூடாது. அதே மாதிரி வாட்டர் வந்து கரெக்டான ஃப்ளோவில் வந்து எக்ஸிட் ஆகிடணும், வேஸ்ட் வாட்டர் வெளியே எக்ஸிட் ஆகிடணும். உங்களுக்கு வாட்டர் டேங்க்லேருந்து வர வாட்டர் வந்து கரெக்டாக உங்களோட டேப்புக்கு வரணும், அந்த ப்ரெஷர்லாம் இருக்கணும், அது நம்ம கரெக்டாக கால்குலேஷன் பண்ணி பண்ணணும். அதனால் ப்ளம்பிங் ஒர்க்கும் நம்ம பண்ணி கொடுத்துட்றோம் கம்ப்ளீட்டாக. டைல்ஸ் ஒர்க் பண்ணி கொடுத்துட்றோம். டைல்ஸ் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃப்ளோரிங், கிச்சன் வால் டைல், பாத்ரூம் வால் டைல்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துட்றோம். பெயிண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ப்ரைமர் ஃபஸ்ட் அடிச்சிடணும் 2 கோட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்டீரியர் எக்ஸ்டீரியர்னால் வீட்டுக்குள்ளேயும் வெளியும் ப்ரைமர்,
அதான் சுண்ணாம்பு அடிக்கிறாங்க பாருங்க, அந்த மாதிரி இப்போ புதுசாக வந்திருக்க ஒரு விஷயம்னா ப்ரைமர், ஒயிட் வாஷ் மாதிரி இருக்கும், ப்ரைமர் அடித்து கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கோட் பட்டி அது மேலே வீட்டுக்குள்ளே, வீட்டுக்குள்ளே ரெண்டு கோட் பட்டி, அதுக்கப்புறம் ரெண்டு கோட் பெயிண்ட், வீட்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா ரெண்டு கோட் பெயிண்ட் மட்டும் வரும். இந்த ஏழு ஒர்க்கும் நம்ம கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துட்றோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து மெட்டீரியல்ஸ் மட்டும் நமக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், மற்றபடி சைட்டில் வந்து அவர் இன்னும் வேலையை கரெக்டாக செய்கிறாங்களான்னு டெய்லி பார்க்க வேண்டிய வேலை இல்லை. நம்ம சூப்பர்வைசர் போட்டு அதை மெயின்டைன் பண்ணி ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் சொன்ன டைமில் நம்ம கொடுத்துருவோம். வீட்டில் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு கால் பண்ணி எல்லாமே கேட்குறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து இந்த மாதிரி நமக்கு ஆதரவு கொடுங்க, ஒரு கனவு வீட்டை கட்டித்தர எம்ஆர்எஸ் பஞ்சாயத்தை காண்டாக்ட் பண்ணுங்கள். சிறந்த தரமான பொருட்களை கொண்டும் அனுபவம் வாய்ந்த மேசிரியில் கொண்டும் உங்களுடைய கனவு வீட்டை தமிழ்நாடு முழுவதும் கட்டித்தரும் எம்ஆர்எஸ் கன்ஸ்ட்ரக்ஷனை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.